ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பீச் அண்ட் வீடியோஸ் வந்து என்னால் அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தால். ஸோ நேற்று விட நல்ல ஒரு க்ரோத் இன்றைக்கி. ஸோ இந்த குச்சி முடியெல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இதுவும் பாருங்கள். ஸோ டெய்லி நீங்கள் இந்த அளவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஒரு தனி கேஜில் போட்டு வச்சுட்டிங்கன்னா பெட்டர். தென் நெக்ஸ்ட் வந்து நேற்று ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சிக்குக்கு வந்து கடலை ஓட்டணும் அடைச்சிக்குமான்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும். நான் வந்து வேர்க்கடலை ஓட்டுறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சிருவேன். ஸோ அது ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொடுத்தா சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்குக்கு வந்து கழுத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். தென் நெக்ஸ்ட்டு இந்த விம்ரால் டானிக் வந்து நீங்கள் டெய்லியும் மறக்காமல் கொடுக்கணும். இந்த விம்ரால் டானிக் எதுக்காக கொடுக்குறோன்னா, ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நோயும் வராமல் வந்து நம்மளை பீஜன்கிட்டேருந்து தடுக்கும், சரிங்களா? ஸோ டெய்லியும் வந்து நம்ம ஒரு ட்ராப்ஸு வந்து விம்ரால் டானிக் எடுத்துகிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது பீஜியன் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறோம், தன்னோட தாய்கிட்ட இருந்து அது ஃபீட் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதால நான் விம்ரால் டானிக் வந்து டெய்லியும் வந்து அதுக்கு கொடுக்குறேன். ஓகே கைஸ், பை பை.